மண்ணில் மலர இறைய மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார் மண்ணில் மலர இதய மகிழ்ந்து பயந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார் வாருங்கள் கூடுங்கள் அன்பில் அணைய அருளில் வளர சேருங்கள் வாருங்கள் கூடுங்கள் இறைவன் ஆட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த திரு இருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே அகிலமெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குகிறார் இன்று நமது தாய் திரு அவையானது புனித கமிலஸ் உடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் ஆண்டவருக்கு சான்று பகர்கின்ற பொழுது எப்படிப்பட்ட துன்பங்களை அடைகின்ற சாட்சியமுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை நமக்கு சொல்கிறது வாழ்விலே துன்பங்கள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் துன்பங்கள் இல்லாத வாழ்வே இல்லை ஆனால் வருகின்ற துன்பம் கடவுளுக்காக நல்ல மதிப்பீடுகளுக்காக சாட்சிய வாழ்வுக்காக வருகின்ற பொழுது அந்த துன்பத்திலே மகத்துவம் இருக்கிறது என்பதுதான் இன்றைய நாளின் மைய செய்தியாக இருக்கிறது எனவே நாம் எண்ணி பார்ப்போம் நம்முடைய வாழ்விலே நாம் அநேக நேரங்களிலே துன்பங்களாக கருதுகிறவை துன்பங்கள் அல்ல அவை சவால்கள் மாறாக கடவுளுக்கென்றும்
ஆண்டவர் இயேசுவுக்கென்றும் சாட்சியத்திற்காக நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள்தான் உண்மையான துன்பங்கள். ஆண்டவர் இயேசுவிடம் நாம் சார்ந்து பகர்கின்ற கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு வரம் வேண்டுவோம். இந்த திரு இருதயம் நமக்காக பிறருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்ட இருதயம் என்பதை உணர்ந்தவர்களாய் அந்த திரு இருதயத்திடம் நம்மை நமது குடும்பங்களை நாம் ஒப்படைத்து மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் தகுந்த விதத்திலே பங்கெடுப்பதற்காக நமக்கு தடையாக இருக்கிற குறைகள் குற்றங்கள் பாவங்களுக்காய் மனம் வருந்துவோம், மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக்கு. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம் பிரிவு 46, சொற்றொடர்கள் 1 முதல் 7 வரை மற்றும் 28-30 வரை. அந்நாள்களில் இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயேர் செபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக்கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சி அளித்து யாக்கோபு, யாக்கோபு என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள், உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர். கானா நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த
ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டனர். இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டி கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்கச் சென்றார். யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் அழுதார். அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாகத் தயார், நீ உயிரோடுதான் இருக்கிறாய், உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 37. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி, நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்ப நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்ப தக்கவராய்வாய். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார், அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்சகாலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். தீமை நின்று விலகு, நல்லது செய், என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பார். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படு. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில்
அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. அவர் என்னிடம் கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. 10:16-23 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் திரு தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல் நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன் மதி உடையவர்களாகியும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
திரு இருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு முறை நான் திருப்பலிக்காக சென்று கொண்டிருந்தேன் இருசக்கர வாகனத்தில். அப்பொழுது செல்லுகின்ற வழியில் ஒரு இடத்திலே கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. 4-5 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். நானும் அவசரமாக திருப்பலிக்கு செல்ல வேண்டும். அந்த நேரத்தில் அந்த இடத்திலே கூட்டமாக இருந்தது. நான் திருப்பலிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தினால் விரைவாக சென்றேன். என்னவென்றால், காரணம் என்னவென்றால், அங்கே ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அடித்து கொண்டிருக்கிறார். இது நாம் அவ்வப்பொழுது வீதிகளிலே அல்லது வீடுகளிலே பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தான். ஒருவன் அடித்து கொண்டிருக்கிறான், எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அதை பார்த்து கடந்து விட்டேன். அவசரத்தில் செல்லுகின்ற பொழுது எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. எல்லோரும் பார்க்கிறார்கள், நம்மளும் அப்படி பார்த்துட்டு வந்துட்டோமே என்கின்ற ஒரு கேள்வி வந்தது. ஏனென்றால் நடந்து கொண்டிருப்பது ஒரு பொதுவான இடத்தில் நடக்கிறது. அது ஒரு பொது இடத்தில் ஒரு அசௌகரியத்தை கொடுக்கிறது. அதுவும் அல்லாது ஒரு மனிதன் இன்னொரு பெண்ணை அடிக்கிறான், அதுவும் தவறு. இப்படியெல்லாம் இருந்தும் நம்ம கண்டுகொள்ளாமல் நாம் வந்துவிட்டோமே என்கின்ற ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஏன் நான் அப்படி வந்தேன் என்பதை யோசிக்கின்ற பொழுது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய உணர்வு தான். நம்ம போய் ஏதாவது சொன்னோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அவன் நம்மளை திட்டுவான், அல்லது அதன் மூலமாக நமக்கு ஏதேனும் அவமானங்கள் அசிங்கங்கள் ஏற்படும். இதுதான் நம்ம எல்லோரும் ஒதுங்கி போவதற்குரிய காரணம். உங்களது வாழ்க்கையிலும் அப்படி நடந்திருக்கும். இதில் அடுத்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அது நடந்த ஓரிரு நாட்களுக்கு பிறகு நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் ஒரு வாகனத்தில், ஒரு ஆட்டோவில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போகின்ற பொழுது அந்த நண்பர் அந்த ஆட்டோக்காரரோட ஒரு சின்ன தகராறு ஏற்படுத்தி கொண்டார். பிறகு பார்த்தோம் என்றால் அவன் பயங்கரமாக வந்து எங்களை வந்து கத்துறான். நினைத்து பார்த்தேன், இவன்கிட்ட வாங்குற கத்தை ரெண்டு நாளைக்கு முன்னால் அந்த சண்டையை போய் விலக்கியிருந்து வாங்கியிருந்தோம்னா அதிலே ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். அதில் நிச்சயமாக அதிலே ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். ஒருவருக்கு உதவி செய்தோம் என்கின்ற ஒரு திருப்தி இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இப்படி வாங்கி கொண்டிருக்கிறோமே என்று நான் பிறகு அதை யோசித்து பார்க்கின்ற பொழுது, இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எனக்கு அந்த நினைவு வந்தது. அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், வாழ்க்கையில் நம் எல்லோருக்கும் துன்பங்கள், சங்கடங்கள், அவமானங்கள் வரத்தான் செய்யும். இது வாழ்வினுடைய ஒரு அங்கம். துன்பங்கள் இல்லாத மனிதர்கள் உண்டா? அவமானங்களை சந்திக்காத மனிதர்கள் உண்டா? அவலங்களை சந்திக்காத மனிதர்கள் உண்டா? அல்லது குடும்பங்கள் உண்டா? எல்லோருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள், துயரங்கள், அவலங்கள் இருந்துதான் தீரும். ஒருவேளை அப்படி வரக்கூடிய துன்பங்கள் ஏதேனும் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக இருக்கின்ற பொழுது அந்த துன்பத்தில் ஒரு நிறைவு இருக்கிறது, ஒரு மகிமை இருக்கிறது. இன்று நாம் பார்த்தோம் என்றால் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம், குறிப்பாக யாருக்கு நிறைய கூட்டம் வருகிறது மவுசு என்றால், நூல்களில் கூட பார்க்கிறோம், நூல்களில் கூட எது அதிகமாக விற்கப்படுகிறது? எங்கெல்லாம் இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், அதாவது உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான கதைகள், கதையாடல்கள், வாழ்க்கை சம்பவங்கள், இவையெல்லாம் நமக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஒரு பெரிய அரசியல்வாதி எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், அதை நாம் கேட்பதற்கு பிடித்திருக்கிறது. ஒரு நடிகர் மிகவும் கஷ்டப்பட்டு எப்படி முன்னுக்கு வந்தார், கேட்பதற்கு நாம் பிடித்திருக்கிறது. ஒரு தொழிலதிபர் எப்படி வாழ்க்கையிலே மிக மிக துன்பங்களை அனுபவித்தார், இதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் நமக்கு மிகவும் உற்சாகத்தை தருகிறது. நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தருகிறது. அன்புக்குரியவர்களே, இங்கேதான் நம் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான பார்வையை நமக்கு இன்று முன்வைக்கின்றார். இவையெல்லாம் சரி, இவையெல்லாம் இவ்வாறு நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நான் மேம்பட வேண்டும், நான் இன்னும் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும், நான் இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் பொருள்களை ஈட்ட வேண்டும், செல்வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய துன்பங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், துன்பங்கள் ஒரு நோக்கத்திற்காக வருகின்ற பொழுது, துன்பங்கள் என்னுடைய இறையரசிற்காக வருகின்ற பொழுது, துன்பங்கள் எனக்கு சான்று பகர்வதற்காக வருகின்ற பொழுது அந்த துன்பத்திலே மகிமை இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வருகின்ற பொழுது, ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது, நாம் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்களை, துயரங்களை அவருடைய பாதத்திலே எடுத்து வைக்கிறோம்.
எண்ணி பார்த்தால் அந்த துன்பங்கள் அனைத்தும் நம்மை சார்ந்தவை, நம்முடைய நலனை சார்ந்தவை, நம்முடைய வாழ்க்கையை சார்ந்தவை. ஆனால் ஆண்டவர் சொல்லுவது, இப்படி வாழ்க்கையிலே உங்களுக்கு துன்பங்கள் யதார்த்தமாக இருக்கத்தான் செய்யும், இதையெல்லாம் கடந்து என்னுடைய சாட்சியத்திற்காக நீங்கள் ஏதேனும் உங்களது வாழ்விலே ஒரு சவாலை, ஒரு துயரத்தை, ஒரு துன்பத்தை அனுபவித்திருக்கிறீர்களா? அந்த துன்பத்திலே மகிமை இருக்கிறது. வாழ்விலே துன்பங்கள் யதார்த்தம்தான். வருகின்ற துன்பம் பிறருக்காக, ஆண்டவருக்காக வருகின்றதே என்று நாம் எப்பொழுது நினைக்கின்றோமோ அந்த துன்பம் ஆண்டவருக்கு உரியதாக இருக்கிறது. புனித பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையில பட்ட துன்பங்களையெல்லாம் இரண்டாவது கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்திலே மிக அழகாக சொல்லுவார். 11வது அதிகாரத்தில், பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை சிறை சென்றேன், பசியினால் கஷ்டப்பட்டேன், இப்படி பல துன்பங்களை அனுபவிப்பார். நாட்டிலே இடர், காட்டிலே இடர், கல்வர்களால் இடர், போலி திருத்தூதர்களால் இடர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, இறுதியிலே இவை அனைத்தையும் சொல்லிவிட்டு அந்த அதிகாரத்தினுடைய இறுதியிலே, 11வது அதிகாரத்திலே நாம் படித்தோம் என்றால், இறுதியிலே கடவுள் போற்றப்படுவாராக என்று சொல்வார். ஏனென்றால் அவர் பெருமை பாராட்டுவது இயேசுவினுடைய மகிமைக்காக. நண்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் எண்ணி பார்ப்போம். நாம் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் யதார்த்தமாக சந்திக்கின்ற துன்பங்களை மிக பெரிய துன்பங்களாக எண்ணுகின்றோம். ஆனால் அதையும் கடந்து நாம் படுகின்ற துயரங்கள், துன்பங்கள் பிறருக்கானதாக, அல்லது இந்த இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய மதிப்பீடுகளுக்கானதாக, இந்த உலகம் முழுவதும் ஒரு போக்கிலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவின் வழி இது, இவர் காட்டக்கூடிய மதிப்பீடுகள் இவை என்று சொல்லி, அப்படிப்பட்ட சாட்சியத்திற்காக நாம் துன்பங்களை அனுபவிக்கின்றோமா? இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் இயேசு, நீங்கள் எவ்வாறு தொழுகை கூடங்களிலே பிற இடங்களிலே சான்று பகர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நம்மை பார்த்து இதைத்தான் சொல்லுகின்றார். இன்றைய நாளிலே நாம் கமிழ புனித கமிழேசனுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். புனித கமிழேசனுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்தீர்கள் என்றால், அவர் ஒரு மருத்துவமனையை தொடங்கி மருத்துவ சேவையை செய்தார். மருத்துவ சேவையும் எங்கே அவர் தொடங்கினார் என்று நாம் படிக்கின்றோம் என்றால், அவர் போரின் போது பட்ட அனுபவங்களை கொண்டு போர்க்களங்களிலே போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவ உதவியை செய்வது என்கின்ற ஒரு நோக்கம் அவர் தொடங்கிய அந்த கமிலியன்ஸ் என்ற சபையில் இருந்தது. இப்படி பிறருக்காக, பிறருடைய நலனுக்காக, மதிப்பீடுகளுக்காக நாம் சவால்களை, துன்பங்களை எதிர்கொள்கின்ற பொழுது அதிலே மகிமை இருக்கிறது. நமக்கு முன்பாக வாழ்ந்த எத்தனையோ புனிதர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். நாம் எண்ணி பார்ப்போம். நமது துன்பங்களை மட்டும் பெரிதாக அல்ல, ஆண்டவருக்காக படக்கூடிய துன்பங்களை நாம் பெரிதாக எண்ண தொடங்குவோம். இந்த இயேசுவின் திரு இருதயம் அப்படிப்பட்ட துன்பங்கள் அனைத்தையும் எதிர்கொண்டதன் சாட்சிய அன்பாக இருக்கின்றது. இந்த திருத்தலத்தில் நம்மை நாம் அவரிடம் ஒப்படைப்போம். ஆமென். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை இறைவா ஏற்பாயே, காலமெல்லா நலம் சேர்ப்பாயே, கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. அன்புமிக்க என் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்க எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில்
நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தா, பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தா, இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தா, தந்தையே அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தா, ஆகவேவான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமழவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறை மாவட்டத்தின் திருத்தூது நிர்வாகி மீதகு ஆய ஸ்டீஃபன் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகுகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமுகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே, என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தூயது என போற்ற பெரு ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது சோதனைக்கு உட்படுத்தார்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுணர்களும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். என்னில் வருவதற்காக உன்னை தேடி வருகின்றே, சாயல் நாடாகவே என் வாசல் வா தெய்வமே, என் வாசல் வா தெய்வமே. உனையன்றி வழி இல்லை, உனையன்றி ஒளி இல்லை, உன் சாயல் நாடாகவே என் வாசல் வா தெய்வமே. Thank you.
வாசல் திறக்கின்றே, இருகரத்தை குவிக்கின்றே, இதய வாசல் திறக்கின்றே, இருகரத்தை குவிக்கின்றே, உயிரின் மூலமே உறவின் பாலமே அன்பின் முழுமையே அனைத்தின் முதன்மையே, வெளிச்சமாவது போல் அன்பனே என்னில் வெளிச்சமாகிட. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உமையடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தன் மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைக்காட்டூர்
இயேசுவின் திருஹிருதய திருத்தலத்தில் வேண்டப்படும் சிறப்பு வேண்டுதல் ஜபம். எல்லாம் வல்ல இறைவா, இயேசுவின் திருஹிருதயமே, உமது பக்தர்களாகிய எங்கள் தேவைகளை நீர் நிறைவேற்றவும், இறந்து போன எங்கள் உறவினர் அனைவரையும் நினைவு கூறவும் உம்மை மன்றாடுகிறோம். நவவிலாச வான தூதர்களான தூதர், அதிதூதர், பத்திராசனர், ஞான கிருத்தியர், பிராதமிகர், பலவத்தர், சத்துவகர், ஞானாதிக்கர், பக்தி சுவாளர்களே, திருத்தலத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் அப்போஸ்தலரான புனித பார்த்தலேமேயு, புனிதர்களான லாரன்ஸ், திருமுழுக்க அருளப்பர், சிம்போரியன், ஜெர்மன், லியோலா இஞ்ஞாசியார், அலோசியஸ் குணசகா, ஞானப்பிரகாசியார், பிரான்சிஸ் சவேரியா, செயல்ஸ் பிரான்சிஸ், அசிசி பிரான்சிஸ், சாந்தால் பிரான்சிஸ், ஹோட்டோ பிரான்சிஸ், பிளாசிட், பத்திநாதர், கிளமெண்ட், செலஸ்டின், கவுடன்சியஸ், மார்டியர், அமார்டர், மார்சியல், டினோனஸ், கொலம்பியர், விக்டர், ஜஸ்டின், அருளானந்தர், லியோபோல்டோ, மரிய வியானி அருளப்பர், கிளாரா, ஜூலியானா, சாந்தாள், மார்க்ரெட் மேரி, உர்சுலா, கிறிஸ்டினா, ரோஸ், கோலேத், தரசா, மக்தலின், மார்த்தாள், பிலோமினாள், சோரேல் ஆகியோர்களே, அருள் தந்தை ஃபெர்டினான்ட் அடிகளாரே, இன்னும் நினைவு சின்னங்களாக எங்கள் வீற்றிருக்கும் புனிதர்களே, நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக பரிந்து பேச தயவாய் வேண்டுகிறோம். ஆமேன். இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு, இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு, இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே, எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.